நண்பர்களுக்கு வணக்கம் இது பிரேக்கிங் நியூஸ் தமிழ் பி எம் கிசான் விவசாயிகளுக்கு எட்டாயிரம் ரூபாய் கிடைக்குமா விவசாயிகள் அவசியம் செய்ய வேண்டியது என்னென்ன இதை பத்தி தான் நாம இந்த நியூஸ்ல பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி திட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருஷம் பிப்ரவரி மாதத்திலிருந்து தமிழ்நாட்டில் வந்து செயல்படுத்தப்பட்டு வருது இந்த திட்டத்தின் கீழே சொந்தமாக விவசாய நிலம் வைத்துள்ள விவசாய குடும்பங்களுக்கு உதவித் தொகையாக நான்கு மாதங்களுக்கு ஒருமுறை தலா இரண்டாயிரம் வீதம் மூன்று தவணைகளில் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகள் வங்கிக் கண்கள் நேரடியாக செலுத்தப்பட்டு வருகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் பனிரெண்டு தவணைகள் முழுமையாக வழங்கப்பட்டுள்ளன கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உள்ள காலத்தில் பதிமூணாவது தவணைத் தொகையை ஜனவரி மாத இறுதியில் விடுவிப்பதாக மத்திய மத்திய அரசு ஆயத்த பணிகளை மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது அதன்படி பி எம் கிசான் வலைதளத்தில் ஆதார் எண்ணை உறுதி செய்ய இ கேஒய் சி வங்கிக் கணக்கு எண்ணுடன் ஆதார் எண்ணை இணைத்த பயனாளிகளுக்கு மட்டுமே இந்த பதிமூணாவது தவணை தொகை வழங்கப்படும் என மத்திய அரசு உறுதியாக தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற்ற பயனாளிகளில் எட்டு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரத்தி நூத்தி இருபது பயனாளிகள் தங்களுடைய ஆதார் எண்ணை இன்னும் உறுதி செய்யாமல் இருக்கின்றனர் இவர்கள் தொடர்ந்து இந்த திட்டத்தில் பயன்பெற வேண்டும் என்று வேளாண்மை உழவர் நலத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் அஞ்சல் துறை மற்றும் பொது சேவை மையத்துடன் இணைந்து கிராமம் வாரியாக சிறப்பு முகாம்கள் நடத்தி வீடு வீடாக சென்று ஆதார் எண்ணை உறுதி செய்வதன் அவசியம் குறித்து தமிழக வேளாண் உளவுத்துறை அறிவுறுத்தி வந்துள்ளது இந்த திட்டத்தில் பயனடையும் விவசாயிகள் தங்களுடைய ஆதார் எண்ணை இகேஎஸ்இ உறுதி செய்யுமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது இதுவரை அஞ்சு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு தகுதியான பயனாளிகள் ஆதார் எண்ணை உறுதி செய்யப்பட்டுள்ளனர் மீதமுள்ள மூன்று லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பத்தி தகுதியான பயனாளிகளுக்கும் ஆதார் எண்ணை உறுதி செய்யும் பணியானது வேளாண்மை உழவர் நலத்தின் சார்பாக நடைபெற்று வருகிறது மேலும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் அனைத்து தகுதியுள்ள பயனாளிகளும் சம்பந்தப்பட்ட வங்கிகளுக்கு சென்று தங்களுடைய வங்கி கணக்கோடு ஆதார் எண் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் மேலும் இதன் தொடர்பாக சந்தேகம் ஏதும் இருந்தால் உங்கள் வட்டார வேளாண் உதவி இயக்குநரை அணுகலாம் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள பி எம் கிசான் திட்டத்தில் தமிழ்நாட்டு விவசாயிகள் அதிக எண்ணிக்கையில் பயன்பெற வேண்டும் என வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது விவசாயிகளுக்கு தற்போது பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இனி எட்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் பிப்ரவரி ஒன்றாம் தேதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்ய உள்ளார் இந்த பட்ஜெட் தாக்கல் தொடரில் பி எம் கிசான் திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு எட்டாயிரம் ரூபாய் வழங்க அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மாதிரியான பி எம் கிசான் சம்பந்தப்பட்ட அனைத்து செய்திகளையும் நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பிரேக்கிங் நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ